அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரோட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, குளிக்கும் நீரில் இந்த ஒரு பொருளை சேர்த்து குளித்தால் செல்வம் உங்களை தேடி வரும். அது என்ன பொருள், எப்படி சேர்த்து குளிக்கணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அப்லோட் பண்ணுற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம யூடியூப் சேனலில் பணம் சேர்வதற்கான நிறைய தாந்திரிக முறைகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதை பயன்படுத்தி நிறைய பேருக்கு சக்ஸஸ் கிடைச்சிருக்கிறதா நம்ம கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய நன்றி மற்றும் வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போறதும் பணத்தை ஈர்க்கக்கூடிய மிகவும் எளிமையான ஒரு தாந்திரிக முறை. இந்த தாந்திரிகத்துக்கு தேவைப்படும் ஒரே ஒரு பொருள், கருங்காலி கட்டை. உங்கள நிறைய பேருக்கு கருங்காலி கட்டையை பத்தி தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு சிம்பிளா நான் சொல்றேன், இந்த கருங்காலி அப்படின்றது ஒரு வகையான மரம். அந்த காலத்துல மோஸ்ட்லி எல்லார் வீட்லயுமே உலக்கை இருக்கும். இந்த உலக்கை பாத்தீங்கன்னா கருங்காலி கட்டையில தான் செய்வாங்க. அரிசி குத்த பயன்படும் உலக்கை கருங்காலி கட்டையில தான் செய்வாங்க. பெண்கள் தீட்டாக இருக்கிற நேரத்துல கருங்காலி கட்டைய போட்டு வைப்பாங்க. ஏன்னா தீய சக்திகளை விரட்டக்கூடிய ஆற்றல் கருங்காலி கட்டைக்கு இருக்கு. தெய்வ வசியம் நிறைந்த மரம் கருங்காலி. குறி சொல்றவர்கள் கைகள்ல பாத்தீங்கன்னா ஒரு கோல் வச்சிருப்பாங்க. கருப்பு நிறத்துல ஒரு நீட்டு கொம்பு மாதிரி வச்சிருப்பாங்க. அதுவும் கருங்காலி மரத்தினால் செய்யப்பட்ட கோல் தான். இப்ப நீங்க டிஸ்பிளேல பாத்துக்கிட்டு இருக்கிறது எங்களுடைய வீட்டுல நாங்க பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிற கருங்காலி கோல். என்னுடைய இஷ்ட தெய்வம் வராகி அம்மன். வராகி அம்மனுடைய கையில பாத்தீங்கன்னா கூட கருங்காலியால் செய்யப்பட்ட உலக்கை இருக்கும். எட்டு கரங்களுடன் வராகி அம்மன் இருப்பாங்க. அதுல ஒரு கையில கருங்காலியால் செய்யப்பட்ட உலக்கை இருக்கும். குலதெய்வம் தெரியாதவங்க கூட கருங்காலி கட்டையில உங்களுடைய குலதெய்வம் இருப்பதாக நீங்க நினைச்சு பூஜை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய குலதெய்வம் யாருன்னு உங்களுக்கு தெரிய வரும். மேலும் அந்த கருங்காலி கட்டையில இருந்து உங்களுடைய குலதெய்வம் உங்களுக்கு அருளை கொடுக்கும். இந்த கருங்காலி கோல் வடிவத்துல மட்டும் கிடையாதுங்க, அதாவது கொம்பு வடிவத்துல மட்டும் கிடையாது, பலகை போல தட்டையான சைஸ்லயும் உங்களுக்கு கிடைக்கும். முன்னாடி நம்ம பார்த்தது வராகி அம்மனுக்காக வாங்கி வச்ச கருங்காலி கோல். இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது எங்களுடைய பூஜை அறையில குலதெய்வத்தை அதுல ஆகர்ஷணம் செஞ்சு வழிபடுறோம். பூக்களை மேல வச்சு போட்டோ எடுத்தா கருங்காலி கட்டை உங்களுக்கு கிளியரா தெரியாதுன்றதுக்காக நான் புஷ்பங்களை எடுத்துட்டு போட்டோ எடுத்திருக்கேன். சோ உங்களுக்கு கொஞ்சம் கிளியரா தெரியும்னு நினைக்கிறேன். கருங்காலிக்கு நிறைய மகத்துவங்கள் இருக்கு. கருங்காலியை பயன்படுத்தி நிறைய தாந்திரிகங்களை நம்மால் செய்ய முடியும். அடுத்தடுத்த வீடியோஸ்ல நம்ம இதை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு இந்த கருங்காலியை பயன்படுத்தி நம்ம எப்படி குளிக்கணும்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி இந்த கருங்காலி கட்டை எங்க கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல இப்ப உங்களுக்கு கிடைக்குது. மேலும் தரமான நல்ல நாட்டு மருந்து கடைகள்லயும் கிடைக்குது. உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச கடைகள்ல வாங்குங்க. அப்படி இல்லைன்னா ஆன்லைன்ல ஒரு நல்ல சைட்டா பார்த்து நீங்க இந்த கருங்காலி கோலை வாங்கிக்கோங்க. மார்க்கெட்ல நிறைய டூப்ளிகேட்ஸும் கிடைக்கிறதுனால கொஞ்சம் தரமான கருங்காலி கட்டையா பார்த்து நீங்க வாங்கிக்கோங்க. ஒரிஜினல் கருங்காலி கட்டை கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும். செலவு பண்ணாலும் அதனுடைய பலன்கள் அதிகமாக இருக்கும். இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கும் பலகை மற்றும் கருங்காலி கோலுடைய விலையெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. பாரம்பரியமா இதை நாங்க பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிறது. நாங்க வியாபாரம்லாம் செய்யறது கிடையாதுங்க. சோ உங்களுக்கு தெரிஞ்ச கடைகள்ல அல்லது ஆன்லைன்ல நீங்க நல்லா விசாரிச்சு சின்ன ஒரு கருங்காலி கட்டைய வாங்கிக்கோங்க. நாங்க பூஜைக்காக பயன்படுத்துறதுனால கொஞ்சம் பெருசா இருக்கு. குளிக்கிறதுக்காக பயன்படுத்தும் கருங்காலி கட்டைய நீங்க சின்ன சைஸ்ல இருந்தாலே போதும், அதை பயன்படுத்திக்கலாம். ஒரு முக்கியமான விஷயம், குளிப்பதற்காக நீங்க வாங்கி வைக்கும் கருங்காலி கட்டைய குளிப்பதற்காக மட்டும்தான் நீங்க பயன்படுத்தணும். பூஜை ரூம்ல அதை நீங்க வைக்க கூடாது. பூஜைக்காக வேணும்னா நீங்க தனியா இன்னொரு கருங்காலி கட்டைய வாங்கி வச்சு பூஜை பண்ணுங்க. கருங்காலி பூஜை முறைகளை நான் இன்னொரு வீடியோல சொல்றேன். குளிக்கும் நீர்ல இந்த கருங்காலி கட்டையை எப்படி பயன்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா, இரவு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு மக்ல தண்ணீர் எடுத்துக்கோங்க. அந்த தண்ணீர்ல நீங்க வச்சிருக்கக்கூடிய கருங்காலி கட்டைய அதுல போடுங்க, அது நல்லா ஊறட்டும். அடுத்த நாள் காலையில நீங்க குளிக்கும் பொழுது அந்த கருங்காலி கட்டை நீங்க எடுத்து வச்சுட்டு அந்த மக்ல இருக்கக்கூடிய தண்ணீரை நீங்க குளிக்கும் நீரோட கலந்துருங்க. டைரக்டா நீங்க பக்கெட்லயே ஊற வச்சிடாதீங்க, ஒரு மக்ல தான் நீங்க ஊற வைக்கணும். அதற்கு பிறகு அந்த தண்ணீரை நீங்க குளிக்கும் தண்ணீர்ல அந்த பக்கெட்ல நீங்க கலந்துருங்க. தினமும் இதை நீங்க செய்யணுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க. செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை மற்றும் பௌர்ணமி இந்த மூன்று தினங்கள்ல இதை செஞ்சாலே போதும். தினமுமே கூட நீங்க கருங்காலி கட்டைய ஊற வச்சு குளிக்கலாம், தவறு கிடையாது. பட் குறைந்தபட்சம் இந்த மூன்று நாட்களிலாவது நீங்க குளித்தால் மட்டும்தான் அதற்கான பலன்கள் நமக்கு கிடைக்கும். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தரித்திரத்தை விரட்டி அடிக்கும். மகாலட்சுமி கடாட்சத்தை அது ஏற்படுத்தும். கருங்காலி கட்டைய ஊற வச்ச தண்ணீர்ல தினமும் நம்ம குளிக்க குளிக்க செல்வம் நம்மை தேடி வரும். அனுபவ ரீதியாக எங்களுடைய வீட்டுல நாங்க இதை பயன்படுத்துறோம்.
மூன்று மாதங்களுக்குள்ள ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு தெரியும். பொருளாதாரத்துல பெரிய வளர்ச்சி ஏற்படும். வீண் விரயங்கள் அனைத்தும் கட்டுப்படும். பெண்களாக இருக்கிற பட்சத்துல தீட்டு நேரங்கள்ல இதை செய்ய வேண்டாம். மற்றபடி எல்லா நாட்களிலும் இதை செய்யலாம். ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். குளிப்பதற்காக நீங்க பயன்படுத்தும் இந்த கருங்காலி கட்டையை நீங்க குளியல் அறையிலையும் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா கிச்சன்ல வச்சிருங்க, பூஜை அறையில வைக்க வேண்டாம். ஒரு சின்ன துண்டு கருங்காலி கட்டையே போதும், அது பல வருடங்களுக்கு உங்களுக்கு வரும். இப்ப வீட்டுல ஒரு நாலு பேர் இருக்கீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேங்க, நாலு பேர் இருக்கும் பொழுது நீங்க ஒரே கட்டையை நாலு பேருமே பயன்படுத்தலாம். மக்ல நீங்க ஊற வைக்கிறதுக்கு பதிலா ஒரு சின்ன சைஸ் பக்கெட் எடுத்துக்கோங்க, அதுல நீங்க ஊற வைக்கலாம். இப்ப அந்த பக்கெட்ல இருக்கக்கூடிய தண்ணீரை நீங்க ஒவ்வொருத்தரும் குளிக்கும் பொழுது கொஞ்சமா எடுத்து மிக்ஸ் பண்ணிட்டு குளிங்க. ஒவ்வொருத்தரும் தனித்தனியா கருங்காலி கட்டைய வாங்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. ஒரு கட்டை இருந்தாலே போதும், எல்லாருமே பயன்படுத்திக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன், கார்த்திக். நன்றி.